காவல்துறை சார்பில் கட்டப்பட்டுள்ள பல்வேறு கட்டிடங்களை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் நந்தினி. வணக்கம் நந்தினி, விவரங்கள் என்ன? வணக்கம் பிரபாவதி. சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காவல்துறை சார்பில் கட்டப்பட்டுள்ள பல்வேறு கட்டிடங்களை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்து வரக்கூடிய நிரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சார்பில் 18 கோடியே 20 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 62 காவலர் குடியிருப்புகள், 2 காவல் நிலையங்கள், திருநெல்வேலி மாநகர் மற்றும் திருநெல்வேலி மாவட்ட ஆயுதப்படைகளுக்கு 2 ஒருங்கிணைந்த நிர்வாக கட்டிடங்கள் ஆகியவற்றை தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்திருக்கிறார். இந்த கட்சியின் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா, உள்துறை செயலாளர் அமுதா, காவல்துறை தலைமை இயக்குநர் உள்ளிட்ட தமிழ்நாடு அரசின் முக்கிய அதிகாரிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். இதன் தொடர்ச்சியாக பல்வேறு துறை சார்பான திட்டங்களையும் தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். குறிப்பாக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை சார்பில் தென்னைநாத் கொள்கை 2023 தமிழ்நாடு முதலமைச்சர் வெளியிடுகிறார். அதே போன்று சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறை சார்பில் செயல்பட்டு வரக்கூடிய தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதிகளின் நிறுவனத்தின் சார்பில் கட்டப்பட்டுள்ள புதிய விடுதி கட்டிடத்தையும் தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்க இருக்கிறார். மீன்வளம் மற்றும் மீனவ நலத்துறை சார்பில் கட்டப்பட்டுள்ள புதிய மீன் இறங்குதளங்கள், மாணவர்கள் விடுதி கட்டிடம் உள்ளிட்ட பல்வேறு கட்டிடங்களையும் தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்க இருக்கிறார். அந்த வகையில் காவல்துறை சார்பான பல்வேறு கட்டிடங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி நந்தினி.